ஹாய் காய்ஸ், என்ன போல நீங்களும் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா நான் என்னுடைய யூடியூப் வினோ டிப் சேனல் லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன். அந்த சேனலை ஃபாலோ பண்ணி அதில் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். ஓகேவா? இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, என்னை போல் நீங்களும் வந்து, நானும் வந்து ஒரு டெய்லரிங் தான், எனக்கும் வந்து படிக்க தெரியாத நானே வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன்னா உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நான் வந்து யூடியூப் வினோ அப்படின்ற ஒரு சேனலை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்தது இந்த சேனலு, இப்போது யூடியூப் வினோ டிப்ஸு அப்படின்ற ஒரு சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்து யூடியூப் சம்மந்தமான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு ஒரு சிறந்த ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தையல் மிஷினில் ஒன்று லூஸ் தையல் அண்டு வந்து குத்து தையல் அண்டு மிஷினில் என்னென்ன வந்து ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்றத வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சின்ன சின்ன ஒரு ப்ராப்ளத்தெல்லாம் வந்து என்னால் வந்து சொல்யூஷன் சொல்ல முடியும். பட் பெரிய ப்ராப்ளம் எதெல்லாம் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மெக்கானிக்கலாக தான் வந்து அணுக வேண்டியது இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து லூஸ் சைல் எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தைச்சு பார்க்கலாம் என்ன எந்த மாதிரி லூஸ் சைல் வருது அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தையல் போடுறேன். தையல் போட சொல்ல பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்களா லூஸ் சைலு. இந்த லூஸ் சைலு ஒன்று, இதை வந்து டாப்பில் வரல அண்டு வந்து டவுனில் வருது லூஸ் சைலு, தெரியுதுங்களா? இப்போ இது போல் டவுனில் வந்ததுன்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இது பார்த்தீங்களா ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம டைட் பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்பவும் டைட் பண்ணக்கூடாது, நார்மலான ஒரு டைட் வந்து நம்ம வைக்க வேண்டியது இருக்கும். கரெக்டாக வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டு பாருங்கள் கரெக்டாக வருதா அப்படின்னு. மறுபடியும் வந்து திருப்பியும் வந்து லூஸ் சைல் வருது அப்படின்னா பார்த்தீங்களா, திருப்பியும் வந்து கொஞ்சம் லூஸ் சைல் வருது, அதனால் மறுபடியும் வந்து டைட் பண்ணலாம். எப்போ வந்து கரெக்டாக வந்து நமக்கு செட் ஆகுதோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது ஒரு டிப்ஸு. டவுனில் வந்தால் டாப்பில் வந்து டைட் பண்ணணும். ஓகேவா? இப்போது ஓரளவு கரெக்டாக இருக்குது, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம டைட் பண்ணலாம். கரெக்டாக டைட் பண்ணிட்டாங்க தெரியும் பார்த்தீங்களா. இப்போது கரெக்டாக வந்து டவுனு அண்ட் டாப் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது தையல். ஓகேவா? இப்போது இது போல் வந்துச்சு. ஒருவேளை தைக்க சொல்ல வந்து மேலேயே வந்து நமக்கு வந்து லூஸ் தையல் வர மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ வந்து டைட் ஓவராக வச்சிட்டிங்க வைங்களேன். பாருங்கள், நான் டைட் வந்து ஓவராக வைக்கிறேன், ரொம்ப டைட் பண்ணிடுறேன். இதை இப்போ நான் இதை ரொம்ப டைட் பண்ணிடுறேன், நிறைய பேர் டைட் பண்ணுன்னா இந்த மாதிரி தான் பண்ணிடுவாங்க, ரொம்ப டைட் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு தான் தெரியும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டவுனில் வந்து தையல் பார்த்தீங்களா பக்கவாக இருக்குது, ஆனால் டாப்பில் பார்த்தீங்களா லூஸ் சைலு ஃபுல்லாகவே இந்த தையல் தான் நம்ம போட்டது, ஃபுல்லாகவே வந்து லூஸ் சைலு. இது என்ன காரணம்னா மேலே வந்து ரொம்ப டைட்டாக வச்சதால அது போல் வருது. இப்போ மேலே வந்து நம்ம வந்து லூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒருவேளை மேலே வந்து கரெக்டாகவும் இருக்கும், அப்போது அப்பயும் வந்து மேலே வந்து லூஸ் சைல் வருது அப்படின்னா நம்ம பாபின் கேஸில் வந்து டைட் ப்ரீ லூஸ் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அது பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ நம்ம நார்மலாக வச்சிட்டோம், இப்போ தையல் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ தையல் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு வேளை வந்து தைக்க சொல்ல மேலே வந்து லூஸ் சைல் வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பாபின் கேஸ் வந்து இது போல் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ ஒரு ஒரு டைம் என்னன்னா பார்த்தீங்களா, நான் வந்து போடுறேன் கரெக்டாக இருக்குதா, ஒரு ஒரு டைம் அப்படியே வந்து இது லூஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே வந்து வந்துட்டே இருக்கும், நூல் அப்படியே லூஸாக வரும். அப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே பார்த்தீங்களா ஒரு இழை மாதிரி இருக்குல்ல, இங்கே ஸ்க்ரூ இருக்குல்ல, இங்கே ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா இந்த இலையில், இந்த ஸ்க்ரூவை வந்து கரெக்டாக நம்ம வந்து லைட்டாக வந்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டா அப்போது அது கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஒரு வேளை ரொம்ப டைட்டாக வச்சினாலும் வந்து டைட்டாக ஆகிடும், அப்போது கரெக்டான இது வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணிக்கணும் திருப்பியும். இப்போ நான் பண்ணி காட்டணுமா? இதில் கரெக்டாக வந்து லூஸு அண்ட் டைட்டு வந்து இந்த ஸ்க்ரூவில் வந்து நம்ம லூஸ் பண்ணிக்க முடியும்.
ஓகேவா, இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாக்கா நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும் ப்ளூ ஸ்டைல். ஒருவேளை டாப்பில் வந்து லூஸ் ஸ்டைல் வந்ததுன்னா ட்ரெயின் போகுது. இப்போ லூஸ் ஸ்டைல் எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறது அப்படி தெரிஞ்சிருப்பீங்க. டாப்பில் லூஸ் ஸ்டைல் வந்ததுன்னா டவுனில் லூஸ் பண்ணோம், அண்டு டவுனில் லூஸ் ஸ்டைல் வந்ததுன்னா டாப்பில் வந்து டைட் பண்ணோம். இதை மாறி மாறி வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. டாப்பில் வந்து லூஸ் ஸ்டைல் வந்ததுன்னா டவுனில் வந்து லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கா அப்படின்னு வந்து பாபின் கேஸ் எடுத்து வந்து கம்பல்சரி வந்து செக் பண்ணோம். அதே போல் மேலே வந்து ரொம்ப டைட் பண்ணியிருந்தீங்கனாலும் வந்து மேலேயும் வந்து லூஸ் ஸ்டைல் வரும். ஓகேவா, கரெக்டாக நார்மலாக வச்சுக்கோங்க இந்த ஃப்ரிங்கும் அண்டு பாபின் கேஸையும். கரெக்டான ஒரு ஸ்டேஜில் இருந்தால் தான் நமக்கு வந்து தையல் கரெக்டாக வரும். இது ரெண்டுமே வந்து இடகுடமாக இருந்ததுன்னா தையல் வந்து வரவே வராது. இதை ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு வேலை கரெக்டாக ஒரு டிசிஷன் எடுங்க, மேலே வந்து லூஸ் ஸ்டைல் வருதா, அப்போது கரெக்டாக வந்து நம்ம வந்து இப்போ இதை வந்து கரெக்டான லெவலில் நம்ம வச்சுருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாபின் கேஸ் எடுத்து அதை லூஸ் அண்ட் டைட்டை வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா, இப்போது லூஸ் ஸ்டைல் எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கொஞ்சம் ஒரு மரம் ஏற்றிட்டு ஒரு தையல் தைச்சு பார்க்கணும், திருப்பி கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நம்ம தைச்சு பார்க்கணும். மொத்தமாக ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைச்சிங்கன்னா நமக்கு வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக வராது. அதனால் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு தையல் வந்து போட்டு பாருங்கள். நான் எப்படி போட்டேன் அப்படி பார்த்துருப்பீங்களா, அதுபோல் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்களா, இது இருக்குல்ல இந்த ஃபிங்கு, இந்த ஃப்ரிங்கு வந்து இது போல் கரெக்டாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு நூல் வந்து கட் ஆகாமல் வரும். அண்டு கட் பண்ண சொல்ல வந்து கட் ஆகாது, எகிராமல் இருக்கும். இல்லாட்டி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து கட் பண்ண சொல்ல, ஏதோ யூனிட்டி மிஷின் இருந்தால் அதாவது த்ரெட்டு கட் பண்ணுற மிஷின் மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா த்ரெட் வந்து அடிக்கடி வந்து கட் ஆகும், அதாவது எகிரிடும். ஸ்டார்ட் பண்ண சொல்லும் நமக்கு வந்து தையலில் ஊசியில் இருக்காது. அப்போது எது பண்ணுறதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிங்கு இருக்குது பார்த்தீங்களா, இது கீழே, இது கீழேயே வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்குது பாருங்கள், கீழே இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம வந்து லூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரில் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இதை வந்து லூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து வெளியே வரும், இந்த ஃப்ரிங்கு வந்து வெளியே வரும். அப்போது இது வந்து நல்லா வந்து டவுனில் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரிங்கு வந்து இப்படி டவுனில் இப்படி சுற்றிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வரும், லூஸ் ஸ்டைலும் வரும், குத்துதல் வரும், எது வேணாலும் வரும். இதை கரெக்டான ஒரு பொசிஷனில் இந்த ஃப்ரிங்கை வந்து கரெக்டாக இது போயிட்டு போயிட்டு வரணும். இது வந்து ஆடினா மட்டும்தான் வந்து நமக்கு வந்து தையல் வந்து கரெக்டாக வரும். ஒவ்வொரு மிஷினில் இதெல்லாம் இருக்கவே இருக்காது அப்படின்னு மெக்கானிக் செட் பண்ணுவாங்க. ஆனால் இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப பெட்ரு, நம்ம தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. கரெக்டாக இந்த அளவுக்கு இருக்கணும், இது வந்து வேலை செய்யணும். இது ரொம்ப டைட் பண்ணி பண்ணிடாதுங்க. கரெக்டாக கீழே இருந்ததுன்னா மேலே எடுத்துக்கோங்க. ரொம்ப மேலே இருந்ததுன்னா கரெக்டான ஒரு லெவலில், இந்த லெவலில் தான் இருக்கணும். பார்த்துக்கோங்க எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு. நான் கொஞ்சம் கிட்டக்காக காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா எந்த லெவலில் வந்து இந்த ஃப்ரிங்கு வந்து இருக்குது அப்படின்ட்டு. அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இது இல்லை, இது வந்து ரொம்ப டவுனில் இருந்தாலும் பிரச்சனை, ரொம்ப மேலே ஏறி இருந்தாலும் பிரச்சனை. கரெக்டான ஒரு இடத்துல வச்சுட்டு இங்கே வந்து டைட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போது இது ஒரு ரெண்டாவது, இதுவும் இது மாதிரி இது மாத்தினாலும் வந்து நமக்கு என்ன ஆகும்னா லூஸ் ஸ்டைல் கண்டிப்பாக வரும். இப்போது அடுத்தது வந்து குத்து தையல் வருது அண்டு த்ரெட்டு கட் ஆகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்ததுன்னா நாம் அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வருதுன்னா மெயின் காரணம் என்னன்னா, ஒன்று ஊசி கட் ஆகிட்டு அதாவது ஊசி உடஞ்சி உள்ளே வந்து டைமிங் மாறிட்டு இருக்கும். ரெண்டாவது என்னன்னா ஊசி போட சொல்ல வந்து நீங்கள் வந்து தப்பாக வந்து ஊசி போட்டுருப்பீங்க, அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இதை வந்து ரெண்டு ப்ராப்ளமும் வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கணும். இப்போ ஊசி போடுறது எப்படின்னு வந்து பார்க்கலாம். ஊசி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஸ்க்ரூவுக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூக்கில் கைட்டு தான் பண்ணணும். இது வந்து கரெக்டாக இது ஊசி மொக்கியாக இருக்கா அண்டு நல்லா இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிவிட்டு, இதில் இருக்க பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ரெண்டு பக்கம் இருக்கும், இதில் ஊசியில் இந்த ரெண்டு பக்கத்துலேயும் கரெக்டாக ரெண்டு பக்கம் இருக்குது, தெரியுதுங்களா ரெண்டு பக்கம் இருக்குது. எந்த பக்கம் வருதுன்னு இதை நீங்கள் புதுசாக போடுறவங்க என்ன வந்தால் மாற்றி மாற்றி போட்டுருவாங்க. இதில் மாற்றி போட்டதில் என்னென்னா கண்டிப்பாக வந்து குத்து தையல் லூஸ் தையல் எல்லாமே வரும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த கூராக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இது வரைக்கும் மார்க் இருக்குது பார்த்தீங்களா,
இது வரைக்கும் இது எப்படி உங்களுக்கு நான் அடையாளம் சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. ஆ, ஊசியில் வந்து ஒரு சைடு வந்து கட்டாக இருக்கும், கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கிட்டக்காக நான் காட்டணுமா பார்த்தீங்களா, இந்த சைடு வந்து கொஞ்சம் கட்டாக இருக்குது, ஒரு சைடு வந்து பிளெயினாக இருக்கும், அப்படியே வந்து அந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக அப்படியே பிளெயினாக இருக்கும், ஒரு சைடு வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் கட்டான மாதிரி இருக்கும், அது வந்து கட்டாகிற சைடு வந்து இந்த சைடு வரணும், இதுக்கா பிளெயினாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு வந்து இந்த சைடில் வரணும். இதை வந்து கரெக்டாக வந்து வச்சு நீங்கள் வந்து ஊசி வந்து போடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் எப்படி போகிறேன் பாருங்கள், இது போல் தான் வந்து நல்லா வந்து ஃபுல் எண்டில் போகணும், பாதியிலே வச்சு போட்டுட்டாலும் வந்து குத்து தையல் வரும், அண்டு போடாத லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு வச்சு வந்து முனையிலே வச்சு வந்து டைட் பண்ணிடுவாங்க, அப்பயும் வந்து கரெக்டாக வந்து லூஸ் தையல் வரும். இல்லாட்டி இந்த ஊசி வந்து இப்படிக்கா நுழைக்கிற மாதிரி வந்து ஹோல்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க பார்த்தீங்களா, தெரித்து பார்த்தீங்களா, இஞ்சி இப்படிக்கா நுழைக்கிற மாதிரி அந்த மாதிரி போட்டாலும் வந்து குத்து தையல் வரும். இப்போது இந்த சப்பையாக இருக்குது பார்த்தீங்களா, பாதி வந்து உடஞ்சி பாதி இருக்கும், அந்த சைடு வந்து இப்படிக்கா வரணும், பிளெயினாக ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இருக்கும், கோடு மாதிரி இருக்கும், அந்த சைடு வந்து இந்த சைடில் வரணும். இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னா, டெய்லரிங் கிளாஸ்லாம் போனதில்லை, எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் தான் வந்து நான் சொல்கிறேன். நான் வந்து இதெல்லாம் வந்து மெக்கானிக்கெலாம் கூப்பிடவே மாட்டேன், மிஷினை பொறுத்த வரைக்கும் என் மிஷினை வந்து நானே வந்து எந்த அளவுக்கு ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிப்பேன், அதை தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா, இதுக்கு போய் நான் டெய்லர் படிக்கணும் செய்யணும் அப்படின்லாம் இல்லை, நான் காலங்காலமாக டெய்லரிங் வேலை பண்ணுறேன். ஓகே, இப்போ போட்டாச்சு. ஒருவேளை வந்து எல்லாமே கரெக்டாக போட்டும் வந்து டைமிங் மிஸ் ஆயிடுச்சுன்னா, டைமிங் மாறிடுச்சுன்னா நமக்கு வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு அது மெக்கானிக் தான் தெரியும். டைமிங் மாறிடுச்சுன்னா ஒருவேளை ஒரு அர்ஜென்ட்டாக உங்களுக்கு பீஸ் ஓடிட்டு இருக்கும், இந்த மாதிரி குத்து தையல் ப்ராப்ளமாக இருக்கும், அப்போது அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு முடிஞ்ச மெக்கானிக் வர வரைக்கும் உங்களால் வந்து எப்படி வந்து அந்த வேலையெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் தான் இது, இதை வந்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நூலை வந்து இப்படி முறுக்கி போட்டிங்க அப்படின்னா, இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, இந்த ஹோல்ஸில் வந்து போட்டுக்கோங்க, இந்த ஹோல்ஸில் போட்டுட்டு இந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி முறுக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குத்து தையல் வர டைமுக்கு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். குத்து தையல் வந்தால் தான் இந்த மாதிரி நம்ம முறுக்கி போட்டு தைக்கணும். ஓகேவா, குத்து தையல் வராதப்போ நம்ம நார்மலாக போட்டிங்கன்னா குத்து தையல் வரும். குத்து தையல் வர்றப்போ இது போல் வந்து முறுக்கி போட்டு தைச்சு பாருங்கள், த்ரெட்டு கட் ஆகாது, குத்து தையல் வராது, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வரும். ஆனால் அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த மாதிரி டைமிங் மிஸ் ஆனால் தான் இது போல் வந்து வரும். ஒருவேளை டைமிங் கரெக்டாக ஆயிடுச்சுன்னா இது போல் போட்டிங்கன்னா குத்து தையல் வந்துடும். ஓகேவா, அதாவது டைமிங் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இது போல் வந்து முறுக்கி வந்து நூலை வந்து எப்படி நான் போட்டுருக்கேன் பாருங்கள், முறுக்கி போட்டு தைச்சு பாருங்கள், தெரியுதா, ஒன்றுமே இல்லை. போட்டுட்டு இப்படி இருக்குல்ல கரெக்டாக, இப்போ நம்ம வந்து இப்படி கோப்போம் நூலை, இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி கோப்போம் இல்லையா, இப்போது அந்த ஒரு நூலை வந்து அப்படி உள்ளே நுழைச்சிட்டு அப்படியே வந்து நம்ம கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நூல் வந்து முறுக்கின மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ ஓரளவுக்கு வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும், மெக்கானிக் வர வரைக்கும் நம்மளால் வந்து பக்காவாக வந்து தைக்க முடியும், அர்ஜென்ட் வேலைலாம் முடிச்சுக்கலாம் கடை கடைன்ட்டு. மெயினான வேலையெல்லாம் செய்ய முடியாது, அதாவது காலரு, காலர் அட்டாச்சிங்கு, காலரு அந்த மாதிரி கனமான பீஸ்லாம் இது போல் வந்து முறுக்கி போட்டு தைச்சிங்கன்னா வராது. நைஸ் பீஸு அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி முறுக்கி போட்டு தைச்சிங்கன்னா லூஸ் செல் வரப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு. ஓகேவா, இப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மெக்கானிக்கு இந்த வேலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் வேறு வேறு என்னென்ன ஃபால்ட்லாம் வரும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.